கத்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்தான் யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபிடத்தை நோக்கி அந்த பலிபிடத்தை நோக்கி பலிபிடமே 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 இதோ இதோ தாவீதின் வம்சத்தில் தாவீதின் வம்சத்தில் யோசியா எனும் பேருள்ள ஒரு யோசியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷ குமாரன்

பலிபீடம் வெடித்து இந்த பலிபீடம் வெடித்து அதின் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போ அதின் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போ கத்தர் உரைக்கிறதுக்கு கத்தர் உரைக்கிறதுக்கு இதுவே அடயாலம் இதுவே அடயாலம் என்றான் கண்களை மூடி நாம் செவிக்கலாம் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை நான் இல்லப்பா சபைக்கு கண்காணியா இருக்கிறவர் ஆவியானவரே என்று வாசிக்கிறோம் நீர் பேசும் வார்த்தையாக இந்த அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தாரும் ஆவியில பலன் கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் பலிபீடமே பலிபீடமே என்று சொல்லி தேவனுடைய தீர்க்க தரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வேத பகுதியில் ஒரு மூணு பேருடைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரையிலும் மூன்று பேருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல எரோபியாம் இரண்டாவது பிரியமானவர்களே யோசியா மூன்றாவது தீர்க்க தரிசனம் உரைத்ததான தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி இந்த மூன்று பேரை மையமாக வைத்து தான் இந்த நாளிலே இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம் இந்த மூன்று பேருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இந்த மூன்று பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் பிரகாசிக்க வேண்டியவர்கள் தேவன் இந்த மூன்று பேரையும் விசேஷமாக அழைத்தார் இந்த மூன்று பேருமே தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இவர்கள் இருக்க வேண்டியவர்கள் ஆனால் இந்த மூன்று பேருமே தேவனுக்காக பிரகாசிக்காம அவங்க பாதிலே மறிச்சிட்டாங்க பாதியிலே இவங்க வாழ்க்கை மாண்டு போனது எப்படி இவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தும் ஆனால் ஏன் இவர்களால் பிரகாசிக்க முடியாமல் போனது நம்முடைய வாழ்க்கையோடு இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த எரோபியாம் தேவனுடைய தீர்க்க தரிசியை கொண்டு அழைக்கப்பட்டவன் தேவனுடைய தீர்க்க தரிசனம் யோசியா என்பவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வசனம் தான் இப்பொழுது வாசித்தோம் யோசியா என்பவன் யூதா கோத்திரத்திலே ராஜாவாக வரப்போகிறான் அவன் அந்த பலிபிடத்தை வெடித்து சிதறடிக்க பண்ணுவான் ஆசாரியர்களை அந்த பலிபிடத்தின் மேலே அவன் வெட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசியா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசனம் உரைத்தது அதோடு மாத்திரமல்ல நடக்க போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாய் உரைத்த தேவனுடைய தீர்க்க தரிசி இந்த மூன்று பேருமே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படவே பயன்படுத்தப்பட்டவர்கள் பிரகாசிக்க வேண்டியவர்கள் ஆனால் இவர்களுடைய முடிவோ பிரகாசமா இல்லை ஒரு தோல்வியாக முடிந்து போனது என்னென்ன செஞ்சாங்க முதல்ல இந்த எரோபியாம பார்க்கலாம் இந்த எரோபியான் தேவனால் அழைக்கப்பட்டவன் எப்படி அப்படின்னா ஏற்கனவே நான் சபையில் சொல்லியிருக்கிறேன் ஒரு சின்னதாக மட்டும் நான் சொல்லிடுறேன் பிரியமானவர்களே இந்த பனிரெண்டு கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகளாகிய பனிரெண்டு கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து காணும் தேசத்திற்கு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிறதான புற ஆண்டு கொண்டிருந்த அந்த பனிரெண்டு ஏழு சாதியை துரத்தி அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை ஆண்டவர் கிருமையாக இந்த இஸ்ரேல் ஜனமாகிய இந்த பனிரெண்டு கோத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார் கொடுத்த மாத்திரத்திலே அவர்கள் நியாயாதிபதிகள் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் அதுதான் நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் தேவனை விட்டு விலகி போனதுனால இப்ப சொல்றாங்க எங்களுக்கு நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகள் தேவையில்லை எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி முதல் ராஜாவாகிய பெஞ்சமின் கோத்திரத்தில் சவுளை கர்த்தர் எழுப்புகிறார் சவுள் முதல் ராஜாவாகி எழுமின போது அவன் தேவனுக்கு கீழ்படியாமல் போனபடினாலே அவனை ராஜா என்ற ஸ்தானத்திலிருந்து தள்ளி அவனுக்கு கீழே இருந்ததானே யூதா தாபிதிலிருந்து ராஜாவாக ஏற்படுத்தினார் அவன் ராஜாவான போது ராஜாவாகிறான் இரண்டாவது ராஜா தாபிதுக்கு அப்புறம் அவன் மகனாகிய சாலமோன் எழும்புகிறார் எழும்பி நாற்பது வருஷம் நான் அரசாண்டான் தேசத்தை அமைதலாய் சமாதானமாய் அரசாண்டான் தேனுடைய ஆலயத்தை கட்டினான் இப்படி சமாதானமாய் அரசாண்டு கொண்டிருந்தான் அவனுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய ரெகேபியாம் என்று சொல்லக்கூடியதான அவனுடைய மகன் அடுத்த ராஜாவாக எழும்புகிறான் இது எத்தனாவது ராஜா நான்காவது ராஜா இந்த என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த பனிரெண்டு இருந்ததான அனைவரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய தகப்பன் எங்களுக்கு வரிகள் சுமை அதிகமா இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன போது அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் அங்கிருந்ததான மூப்பவருடைய வார்த்தையை கேட்காமல் முதியவர்களுடைய வார்த்தையை கேட்காமல் அவனோடு இருந்த வாலிபர்களுடைய பேச்சை பிரியமானவர்களே அவன் தேவனு குரோதமாய் செய்தபடினால ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் இந்த ரெகேபியாவுக்கு வேலைக்காரனாய் எரோபியாம் என்று சொல்லக்கூடியதான ஒருவனை ஆண்டவர் இந்த பனிரெண்டு கோத்திரத்தில் பத்து கோத்திரத்தை பிரித்து அந்த வேலைக்காரனா இருந்த அந்த ரெகேபியாமுடைய கையில அந்த பத்து கோத்திரம் அதாவது இஸ்ரேவேல் கோத்திரத்தை கொடுக்கிறார் மீதி இருந்ததான ரெண்டு கோத்திரத்தை அந்த ரெகேபியாம் ஆட்சி செய்து வந்தான் இதைத்தான் நம்ம ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகத்துல நீங்கள் வாசித்து பார்க்கலாம் பாருங்க எடுத்துக்கொள்ளலாம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க எடுத்துக்கொள்ளுவோம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் அதிலே

అధికారం అధికారోరాం అధికారం

உனக்கு பத்திர கோத்திரங்களை பண்ண கொடுப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்து ஒரு வேலைக்காரனா இருந்த இந்த கொடுத்து அதுக்கு ராஜாவாக இந்த எரேபியாமாய் கத்தர் ஏற்படுத்தினார் கைகள் உபயோக துறையிலேயே சொல்லுக பார்க்கலாம் எரேபியாவுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஒண்ணுதாங்க தகுதியே இல்லாத நம்ம கத்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு ஆண்டவன் நம்மை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு ஒன்றுத்துக்கு தகுதி இல்லாத ரெகேபியாமுக்கு வேலைக்கான இந்த எரோபியாமை கத்தர் அழைத்து கிருவையாய் பத்து கோத்திரத்துக்கு ராஜாவாக ஏற்படுத்தினான் ஆனா இவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா இப்போ தேசம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு யூதா கோத்திரம் தனியாகவும் பிரியமானவர்களை இஸ்ரேவேல் கோத்திரம் தனியாகவும் பிரிந்து இப்போ யூதா கோத்திரத்தை ரெகேபியாம் ஆண்டு கொண்டிருக்கிறான் பத்து ஆகிய இந்த இஸ்ரேபேல் கோத்திரத்தை எரோபியாம் ஆண்டு கொண்டிருக்கிறான் ஆனால் இவன் செய்த ஒரு காரியம் என்ன இவன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தும் இவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம் வந்துருச்சுன்னா இந்த இஸ்ரேபேல் கோத்திரத்தில் இருக்கிறான இந்த பத்து கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவனை ஆராதிக்க எங்கே போனோம்னா எருசுலேமுக்கு போனோம் எருசலேம் எங்க இருக்குதுன்னா யூதாவின் கோத்திரத்தில் கண்ட்ரோல் இருக்குது அங்கதான் தேவனுடைய ஆலயம் இருக்குது அதனால இந்த பத்து கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எங்க போகணும்னா எருசலேமுக்கு போக வேண்டும் இதை பார்த்து கொண்டிருந்த இந்த எரேபியா என்ன செய்தான் என்றால் புத்தீனமாக ஒரு காரியத்தை செய்கிறான் என்ன புத்தீனமான காரியத்தை செய்கிறான் என்றால் பிரியமானவர்களே அதற்காகத்தான் இவன் செய்த ஒரு காரியத்தை பார்க்கலாம் வாசியுங்கள் நான் முதல்ல எடுத்ததானே அதே வசனத்தை பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்களினுடைய புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி

இந்த பொன்னினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தினுடைய கன்று குட்டியை வார்ப்பித்து அதற்கு பலி செலுத்துகிறான் அதைத்தான் நம்ம பதிமூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் பதிமூன்றாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் இப்ப மறுபடியும் நிற்கையில் எதற்கு தூப காட்ட நிற்கிறானா அந்த கன்று குட்டி பொன்னினாலே செய்யப்பட்டதான் அந்த விக்கிரகத்தினுடைய சிலையை அவன் செய்து வைத்து இப்போ அந்த பலிபிடத்துக்கு முன்னாடி நிற்கிறான் பலி செலுத்துவதற்காக வாசிங்கள் இப்போ ரேகபியாம்

அப்ப இந்த பலிபீடம் எதற்காக கட்டப்பட்டது என்றால் தன்னுடைய சுயநலத்திற்காக கட்டப்பட்ட பிரியமான தேவச்சனமே இவனை கத்தரால் ஏற்பட்டதான ராஜாவாக ஒரு வேலைக்காரனாக இருந்த இந்த எரோபியாம் சுயநலத்திற்காக ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்புகிறான் எதற்குனா தனக்கு லாபம் உண்டாக்கும்படி மெய்தேவனை நஷ்டப்படுத்துகிறான் இந்த இந்த உலக வாழ்க்கை அரசாங்க வாழ்க்கையை எனக்கு கொடுத்த அந்த ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை தனக்கு லாபமாக்கிக் கொள்வதற்கு மெய்தேவனை நஷ்டப்படுத்துகிறான் பிரியமான தேவச்சனமே அன்றைக்கு கன்று குட்டிய வார்ப்பித்து அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்து அதற்கு பலி செலுத்துவானால் இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு லாபம் உண்டாக்கும்படி விக்கிரகமாக உங்க வேலை இருக்கலாம் உங்க பணம் இருக்கலாம் உங்க குடும்பமா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அத்தனையும் பலிபிட தண்டிலே தேவனுக்கு விரோதமான காரியத்தை எழும்புகிற பலிபிடமா இருக்கிறது எனக்கு லாபம் உண்டாகணும் நம்முடைய ஜபம் கூட பாருங்களேன் எனக்கு எப்படியாது அந்தபடி எனக்கு எப்படி உங்க சித்த செய்யணும் ஜபம் கிடையாது உங்க விருப்பத்தை நிறைவேற்றணும் ஜபம் கிடையாது நான் பெரிய ஆள் வீடு வாங்கணும் வசதியா இருக்கணும் கார் வாங்கணும் பங்களா கட்டணும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி பெருமையா இருக்கணும் இன்றைக்கு இருக்கிற ஊழியமும் அப்படிதான் இருக்கிறது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஊழியனும் இல்லை விசுவாசிகளும் இல்லை பலிபிடமே பலிபிடமே நீ கட்டுகிற பலிபிடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது இன்னைக்கு ஆராதனைக்கு வரும் செபிக்கிறோம் தேவனுக்காக வாழ்றோமா தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையே இருக்கிறதா எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது இந்த எரோபியாம் என்பவன் தேவனால் அடைக்கப்பட்டவனா இருந்தாலும் அவன் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நடந்திருக்கணும் தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த பலிபிடத்தை கட்டுகிறான் சுய தேவைக்காக சுய இச்சைக்காக நமக்கு சுய சுயபோகமான வாழ்க்கைக்காக நம்முடைய ஜபமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சகலவிதமான காரியமே தேவனை நமக்கு நஷ்டமாக்கிட்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நம்ம லாபகரமாய் மாற்றி கொள்ளுகிறோம் இன்றைக்கி சபை அறிஞ்சுக்கணும் இன்றைக்கி நீங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சபையை இன்னைக்கு கத்தர் இந்த இந்த இரவியாமை கத்த நியாயம் விசாரிக்கிறார் அழைத்தது நான் தானே இரவியாமே நீ தகுதி இல்லாம இருந்தவன் நீ நான் உன்னை அழைத்த நீ வேலைக்காரனா இருந்த உன்னத்துக்கு உதவாதவனா இருந்த ராட்சமேன்மின் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுதோ விக்கிரகமாக எதையோனின் பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய் உன்னை அழைத்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை அழகப்படுத்தி உனக்கென்று வாழ்க்கையை கொடுத்து நீ பிரகாசிக்க வேண்டியவன் ஆனால் நம்முடைய நம்முடைய பேட்டன் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறை எல்லாமே அதை சார்ந்திருக்குதான் இந்த உலகத்தை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனை பிரியப்படுத்த அல்ல இந்த ரெகேபியம் நமக்கு ஒரு பாடம் இந்த ரெகேபியம் வந்து பிரகாசிக்க வேண்டியவன் ஆண்டவரே அவனை குறித்து வாக்கு தத்துவம் கொடுத்தார் வாசிங்க பார்க்கலாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் என்ன எடுத்துக்கலாமா அவனை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா என்ன சொன்னார் தெரியுமா உன் விளக்கு எரியும்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்திற்கு ஸ்தோத்திரம் அதே பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்களே வாசிக்க பார்க்கலாம் நாமம் விளங்குபடி என் நாமம் விளங்குபடிக்கு தெரிந்து கொண்ட நகரமாக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசு தாவிதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கிறதற்காக அவன் குமாரின் ஒரு கோத்திரத்தை கொடுத்தேன் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கோத்திரத்தை ஏனா அவன் விளக்கு எப்பொழுது எனக்கு முன்பதாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கைகளை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கைகளை உயர்த்தி சத்தம் மறலையே சொல்லுங்க பார்க்கலாம் எரிய வேண்டுவன் ஐயா எரிய வேண்டியவன் விளக்கு போல எரிய வேண்டியவன் பிரகாசிக்க வேண்டுவன் ஆனால் இவன் எரியாமல் போய்விட்டான் காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய லாபத்திற்கென்று கத்தரை நஷ்டப்படுத்தினான் ஆனா அப்பஸ்னாகிய பவுல் பிளிப்பெருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும் போது சொல்றாரு வாசிங்க பார்க்கலாம் பிளிப்பெரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பிளிப்பெரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுமா மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பிளிப்பெரும் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் எண்ணுகிறேன் அழிலிய சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இதை செஞ்சிருக்கீங்க அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் என்று எண்ணி விட்டேன் அவைகள் எல்லாம் விட்டு வந்தது எல்லாம் நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா குப்பங்க உலகம் சொல்லுங்க பால உலகம் சொல்லுங்க குப்பை சொல்லுங்க சொல்லுங்க தெரிஞ்சு அவர் மட்டும்தான் லாபம் எத்தனை பிராமியன் சொல்றீங்க அலை லூயா அதான் வசனம் சொல்லுங்க உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன என்ன லாபம் நீ உலகத்தை சம்பாதிச்சிருக்கலாம் கார் சம்பாதிச்சிருக்கலாம் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கலாம் நான் இப்படி ஆக்கும்னு சொல்லலாம் நான் அப்படி ஆக்கும்னு சொல்லியிருக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பயங்கரமாக இருக்கு எல்லாம் ரைட்டுங்க உன் ஆத்துமா உன் ஆத்துமா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பிறகு எவன் மறிப்பான் எவன் இருக்க போறான் இந்த நாளில் எவன் இருக்க போறான் தெரியல ஆனால் உன் ஆத்துமா உன் ஆத்துமா நஷ்டப்படுத்துறியே நித்திய நித்தியமாக வாழ்க பரலோகத்துல தேவ நம்ம காயத்தை சிந்தையோடு நம்ம வாழணும் பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் ஒன்பதாம் வசனத்தை அந்த எட்டு ஒன்பது வாசிங்க பார்க்கலாம் மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாசிங்க அது என் கத்ராகி கத்கிசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் எப்படி விட்டோம் தெரியுமா நஷ்டமும் குப்பையமா என்ன பண்றேன் எண்ணுகிறே நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நியாயப்பிரமாணத்திலே வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் பற்ற விசுவாசத்தினால் கிறிஸ்துவைப் பற்ற விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் உள்ளதாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாய் இருந்து நீதி உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று என்ன பண்ணுகிறது காணும்படி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் நஷ்டம் என்று விடுறே சொல்லுங்க பாக்கலாம் நஷ்டம் எல்லாமே எது லாபம் தெரியும் தெரியுமா என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் லாபம் அல்ல இலுவியா பிரதர் அப்படின்னா நீங்க எதை வச்சிருந்தாலும் நஷ்டம் தான் கிறிஸ்துவை நீங்க எந்த அளவுக்கு அறிகிற அறிவுல வளர்த்துருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படி வச்சிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா

அது இல்லாம வாசிங்க பார்க்கலாம் பதினாலு வசனத்துல கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லக்கு என்ன தெரியுமா ஒன்னே ஒண்ணுதான் லக்கு நான் தேவனுடைய சித்தத்தை செய்து நான் எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போக வேண்டும் பரம இயேசு எருசலேமை காண வேண்டும் நான் எருசலேமுக்கு போனையா நடுவுல பலிபீடத்தை கட்டாதீங்க நான் சியானுக்கு போக வேண்டும் பலிபீடத்தை கட்டாதீங்க சுய சுயலாபத்திற்காகவே இன்னைக்கு தேவ ஜனங்கள் ஜெபமும் எல்லாமே அப்படிதான் நடக்குது சுய லாபம் சுய லாபம் இந்த பூமியில அப்படியே நிரந்தரமா வாழ்ந்துடுற மாதிரி என்னென்னமோ செய்யறோம் கத்தருடைய சபையே இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் இந்த ரெகேபியமுடைய வாழ்க்கைல தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இவன் பலிபீடத்தை எதற்காக கட்டினான் என்றால் சுய லாபத்திற்கென்று கட்டினான் என்று வாசிக்கிறோம் அத்துடைய சபை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நமக்கு ஒரு பாடமா இருக்கிறது இரண்டாவது அங்க சொல்லப்பட்டதான இரண்டாவது மனுஷன் யார் தெரியுமா யோசியா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க யோசியா இந்த யோசியா பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவன்

நல்ல கவனிங்க தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மேல் அவன் உண்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மேல் பலியிடுவான் உண்மேல் பலியிடுவான் மனுஷனின் எலும்புகளும் மனுஷன் எலும்புகளும் உண்மேல் சுட்டரிக்கப்படும் மேல் சுட்டரிக்கப்படும் என்பதற்கு கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறார் என்று வாசிக்கிறோம் யோசியா பிறப்பான் என்று சொல்லியிருக்கிறது யோசியா மறிப்பான் என்று போட்டிருக்குதா போடல இந்த யோசியா பெரிய அதிசயமான காரியம் பாருங்களேன் பைபிள் ஒரு சில பேர் தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தைங்க தெரியுமா பேரோட சொல்லப்பட்டவங்க ஒரு சில பேர் தான் அதுல யாரு பழைய நியாயாதிபதி புத்தகத்துல சிம்சோன் ரெண்டாவது இந்த யோசியா யோவான் ஸ்நானகன் அதற்கு பிறகு யார் தெரியுமா கிறிஸ்து ஒரு சில பேர் மட்டும்தான் பேர் முன்னாடியே சூட்டப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு இந்த பேர் வயல் சொல்லி ஆண்டவர் முன்னாடியே சொன்னார் முன்னாடியே அறிவிக்கப்பட்டதான வார்த்தை பிரியமானவர்களே அப்போ இந்த யோசியா என்பவன் பிறப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இறப்பான்னு சொல்லலை இவன் ஒரு தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டியவன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கைகளை உயர்த்தி சத்தமரலையே சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி சத்தம் சொல்லுங்களேன் பார்க்கலாம் ஆனால் இவன் சீக்கிரமாக அவன் மறித்து போயிட்டான் வேதம் வாசிக்கிறோம் இவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறானா வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் என்பதற்கு ஒரு அடையாளமாக தான் அவனை பார்க்கணும் ஆண்டவர் சொல்றாரு நான் இவனை கொடுப்பேன் இவனை இவனை வந்து நான் சீக்கிரமாக இந்த பூமியில வர வைப்பேன் அப்படின்னு சொன்ன வாக்குத்தத்தை ஆண்டவர் அப்படியே துல்லியமாக நிறைவேற்றுகிறார் இவன் வாக்குத்தத்திற்கு ஒரு அடையாளமானவன் ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு நமக்கு கொடுத்த எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாய் வரும் அவர் சொன்னது சொன்னதுதான் அவர் வாக்கு மாறாதவர் வாக்கு நிறைவேற்றி முடிக்கிற இருக்கிறார் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் வாக்கு தத்தங்களை முழுமையாக நம்புங்கள் அதை நிறைவேற்றுவார் அவர் சொல்றதுக்கு மனிதன் அல்ல அவர் மனம் மாறுவதற்கு சொல்லுங்க பார்க்கலாம் மனுபுத்திரன் ஆனா இவன் சீக்கிரமாய் மறிப்பதற்கு என்னையா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் செய்த சில காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க இவன் இவன் எப்படிப்பட்டதா இருந்தான் யோசியா என்பவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா வேதத்துல வாசிக்கிறவனை குறித்து இவனை குறித்து எங்க வாசிக்கலன்னா ரெண்டு நாளாகமத்தின் புத்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் தான் அவர் வரார் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கல ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல இவன் எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறான் என்று சொன்னி பார்த்தால் இவனுடைய சிறப்பன்பு அம்சத்தான் அங்க போட்டிருக்குது இவன் எல்லா ராஜாக்களை விட மேன்மையான ராஜா இந்த யோசிய ராஜா வேதத்துல எல்லா ராஜாக்களின் பார்க்களும் இந்த யோசிய ராஜா சிறந்த ராஜா அவ்வளவு சிறந்த ராஜா அவனை குறித்து வேதம் பெருமைப்படுத்தி பேசுகிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அவன் செய்ததான காரியம் என்னவென்றால் பஸ்கா பிரமாணத்தை சிறப்பாக நிறைவேற்றான் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் பஸ்கா பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றான் சிறப்பாக நிறைவேற்றுகிறான் பஸ்கா பிரமாணம்னா என்ன அதை தான் யாத்ராமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனம் சொல்லப்பட்டதானே பஸ்கா பிரமாணம் அதை தான் நீங்கள் வாசிக்கலாம் பாருங்க யாத்ரா ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் ஆ

ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை சொன்னார் என்ன பிரமாணத்தை சொன்னார் தெரியுமா யாத்திராகமும் பதினாலு பதினாலுல நீங்கள் சும்மா இருங்கள் உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன் இதுதான் பிரமாணம் செய்யாத பிரமாணத்தை நிறைவேற்றின இந்த யோசியா செங்கடலுடைய பிரமாணத்தை நிறைவேற்றல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க இந்த வேத பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்கும் போது எகிப்தின் ராஜாவாகிய நேகோ என்று சொல்லக்கூடியதான ஒருவன் இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் என்றால் வாசிக்கலாம் பாருங்க எடுத்துக்கொள்ளுங்கள் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய வாசிங்கள் பத்தொன்பது இருபது வாசிக்க பார்க்கலாம் பத்தொன்பது இருபது

என்ன சொல்லுங்க பேர் என்னது நோகோ சொல்லுங்க பார்க்கல எல்லாம் சொல்லுங்க நோகோ என்பவன் ஐபிராத் நதி ஆண்டையில் இருக்கிறதான கர்கேஸ் கர்க்மேஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு யுத்தம் பண்ண போறான் ஆனா இந்த யோசியா என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா இவன் அமைதியா இருந்திருக்கணும் இவனாகவே யுத்தத்துக்கு புறப்பட்டு போறான் அவன் செய்த முதல் தவறு இதுதாங்க இவன் பிரகாசிக்காம போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா இவன் செய்த ஒரு காரியம் இவன் சும்மா இல்லாம தேவையில்லாம இல்லாம போய் ஒரு யுத்தத்துக்கு போய் அவன் கடைசியில் பிரகாசிக்க வேண்டியவன் மறித்து போனான் இவன் பிரகாசிக்க வேண்டியவன் தேவனுக்காக வைரக்கமாக எழும்ப வேண்டியவன் இவனை குறித்து வேதம் பெருமிதம் பண்ணுகிறது அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது போது தேவ ஜனமே அந்த பஸ்கா பிரமாணத்தை யாருமே அப்படி நிறைவேற்றவில்லை ஆனால் ஆனால் செங்கடலுடைய பிரமாணத்தை அவன் விட்டுவிட்டான் அவன் பாதிலே மறித்து போனான் தேவ சபையை இன்னைக்கு இந்த இந்த யோசியா நமக்கு ஒரு ஒரு பாடம் என்ன தெரியுமா சும்மா இருங்க எல்லாம் சொல்லுக பார்க்கலாம் சும்மா இருங்க சத்தமாக சொல்லுக பார்க்கலாம் சும்மா இருங்க அலையிலோயா அது இருக்க முடியாது பாஸ்டர் சும்மாலாம் இருக்க முடியாது ஏதாயிலும் ஒரு வார்த்தை நமக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கும் இவங்களா வளர்ச்சி போட்டுப்பாங்க பிரச்சனைய இவங்களா இழுத்து வச்சுக்கிறது பிரச்சனைய இவங்களா கூப்பிட்டு வச்சிருக்கிறது ஆனா ஆண்டவர் சொல்றாரு செங்கலுடைய பிரமாணம் என்ன தெரியுமா சுமாரு ஐயோ என்ன பாஸ்ட் நீங்க எரிகோக்கோ இதே இதே தான் யோர்தானை கடந்தாச்சு யோர்தானை கடந்து இப்ப எரிகோ மதில் சுவரை பிடிக்கணும் எரிகோ பட்டணத்தை பிடிக்கணும் என்ன பிரமாணம் சொல்றீங்க ஆண்டவரை யோசுவ கேட்கிறாரு அதுக்கு சொன்ன வார்த்தை தெரியுமா ஆறு நாள் சுமரு ஏழாவது நாள் ஆறு முறை சுத்தம் போது எப்படி பண்ண இரு நான் ஆற்பரின்னு சொல்லும் போது ஆர்ப்பரி அப்போ அந்த எரிக கோட்டை விழும் நீ ஈஸியா எரிகோ பட்டத்தை பிடிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் கைகளை உயர்த்தி சத்தமல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு எது பிடிக்காது தெரியுமா சும்மாவே இருக்க பிடிக்காது சும்மாவே இருக்க பிடிக்காது எதாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கணும் எதா நோண்டிக்கிட்டே இருக்கணும் அத்தை சொல்றாரு சும்மா இரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா இரு அத ஆகவே தான் இந்த யோசியா என்ன பண்ண வேண்டியன்னு தெரியுமா இவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா இவன் தேவனுக்காய் பிரகாசிக்க வேண்டிய யோசி வாய்வே நீ எரிய வேண்டும் வலிபிடத்துல தீபம் எரிய வேண்டுமே அக்குனி எரிய வேண்டுமே ஏன் இப்படி மறைத்துப் போனாய் சும்மா இல்லங்க நானு இழுத்து வச்சுக்கிட்டேங்க பிரச்சனைய ரெண்டாவது இந்த யோசியாவில் குற்றப்படுத்துறது என்ன தெரியுமா இவன் பிரகாசிக்க வேண்டிய யோசியா ரெண்டாவது குற்றப்படுத்துறது என்ன தெரியுமா வாசிக்கலாம் பாருங்க ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் முப்பத்தி ஐந்தாம் வச அதிகாரத்துல ஒன்றிலிருந்து ஐந்து வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் தாவீதின் வழியிலே நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தாவிது எப்படி நடந்தானோ தாவிது எப்படி கத்தருக்கு எப்படி தேவனுக்காக ஆராதித்தனோ அப்படி தாவிதின் வழியில நடந்தவன் தான் இந்த யோசியா ஆனா இவன் ஒரு காரியத்தை செஞ்சான் தாவிதின் வழியில நடந்தவன் தாவிது செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்யல என்ன செய்யலன்னு தெரியுமா இந்த தாவிது ஒவ்வொரு யுத்தத்திற்கு போகும் போதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கேட்பான் ஆண்டவரே நான் யுத்தத்திற்கு போலாமா இது நீங்க தருவீங்களா இது போகட்டுமா வேணாவா ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் இந்த அடியு ஒவ்வொரு யுத்தத்திற்கு போகும்போது கேட்பான் ஆனா இந்த யோசியாவோ யுத்தத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை இவனாகவே போய் அவன் மறித்து போனான் பிரகாசிக்க வேண்டிய யோசியாவே உன் வழிபடத்தில் அக்கினி எரிய வேண்டுமே ஏன் இப்படி மாண்டு போனாய் என்று கேட்டால் அவன் சொல்லுவான் பிரியமானவர்களே நான் புத்தீனமாய் கத்தரிடத்தில் கேட்காம நான் காரியங்களை செய்து விட்டேன் நான் புத்தீனமா செஞ்சிட்டேன் அப்படின்னு இந்த யோசியா சொல்லுவான் தேவச்சனமே இன்னைக்கு நீங்களும் ஒரு பாடமா இதை எடுத்துக்கணும் என்ன பாடம் தெரியுமா கத்தரை கேட்காம ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க பாஸ்டர் ஆண்டவர் பேசுவாரா எஸ் அவர் பேசுவார் அடையாளத்தை கேளுங்க அவர் பேசுற ஆண்டவர் நீங்களாகவே ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்களாகவே யோசித்து எந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க கத்தரிடத்துல கேளுங்க அந்த இப்படி காரியம் வருது நான் என்ன செய்யட்டும் இந்த நேகோ என்று சொல்லக்கூடிய எகிப்து ராஜா யுத்தத்துக்கு வரான் அவன் ஏங்கிட்ட வரலாம் அவன் வேற எங்கேயும் பட்டணத்துக்கு பிடிக்க போறான் நான் என்ன செய்யட்டும் நானா போய் வாலண்டிய மாட்டிக்குவா இல்லைன்னா இது போக வேணவா கத்திரிக்கிட்ட கேட்டிருக்கணும்ல பஸ்காவை பிரமாணத்தை பின்பற்றினவன் கத்திரத்துல கேட்காம போனதுனாலே பிரகாசிக்க வேண்டிய யோசியாவே அவன் மறித்து போனான் அடுத்தது இந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது இந்த நேகோ என்று சொல்லக்கூடிய எகிப்து ராஜாவானவன் அவன் சொல்றான் வாசிங்க பார்க்கலாம் இந்த யோசியா ராஜா கிட்ட சொல்றான் வாசிங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா வாசிங்க பார்க்கலாம் பாக்கலாம் இருபதாம் இருந்து மறுபடி வாசிங்க

அவன் இவனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி ஸ்தானாதிபதிகளை அனுப்பி யூதாவின் ராஜாவே யார் அனுப்புறானா அந்த நோகோன் சொல்லக்கூடியதானா அவன் ஸ்தானாதிபதிகளை அனுப்புறான் யார்கிட்ட பேசுறதுக்கு யோசியாவின் இடத்துல பேசுறதுக்கு புரியுதா உங்களுக்கு புரியுதா ஏன்னா எப்பவுமே வழக்கத்தின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்ணீரை நிக்க தொடைப்பார் அப்படி தான் நம்ம கேட்டு கேட்டு பழக்கம் ஆகிட்டோம் இவ்வளோ சரித்திரம்லாம் படித்து அப்படி பாஸ்டர் கவனிங்க இதை அறிந்து கொண்ட நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும் நல்லா கவுனிங்க பிரதானி அனுப்புறோம் யாருக்கிட்டனா இந்த யோசியன் இடத்துல அனுப்புறோம் என்ன அனுப்புறோம் வாசிக்க பார்க்கலாம் யூதாவின் ராஜாவே யூதாவின் ராஜாவே எனக்கும் உமக்கும் என்ன எனக்கும் உமக்கும் என்ன நான் இப்பொழுது உமக்கு விரோதமாய் இல்லை நான் இப்பொழுது உமக்கு விரோதமாய் அல்ல என்னோடு யுத்தம் பண்ணுகிறேன் என்னோடு யுத்தம் பண்ணுகிறேன் ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன் ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன் நான் தீவிரிக்க வேண்டும் என்று நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் தேவன் சொன்னார் தேவன் என்னோடு இருக்கிறார் இது யார் சொல்றது எகிப்தின் ராஜா சொல்றான் நியோக சொல்றான் என்னன்னு தேவன் சொன்னார் தேவன் சொல்லு தேவன் எங்க இருக்கிறாரா என்னோட இது அவனால நம்ப முடியல யாரால நம்ப முடியல தெரியுமா நம்ப முடியல இந்த யோசியா ராஜாவாகி என்னோட தான் கத்தர் எப்படி இருப்பாரு அவன் ஒரு அவன் ஒரு ராஜாவாச்சி அவன் கூட இருப்பாரு ஆனா இங்க தெளிவா சொல்றாரு பிரதானி அனுப்பிய சொல்றாரு என்ன சொல்றாரு நீ வராத நான் உனக்கு வரோதமா வரல அந்த பட்டணத்துக்கு உரதமா போற எந்த பட்டணம் எந்த பட்டணம் கர்தேமிஸ் என்ற பட்டணத்துக்கு உரதமா போற நீ ஏன் யுத்தத்துக்கு வர உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல கத்தர் தான் போ சொல்லி இருக்காரு கர்த்தர் தான் இந்த காரியத்தை அனுப்பிச்சிருக்காரு கத்தர் என்னோட கூட இருக்காரு அப்படி இவன் சொல்றா ஆனா இவனுக்கு என்ன தெரியுமா வாசிங்க பார்க்கலாம் தேவன் என்னோடு இருக்கிறார் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவர் உன்னை அவர் உன்னை அழிக்காதபடிக்கு அந்த வார்த்தைகளை அன்றல் பண்ணிக்க பார்க்கல யார் அழிக்காத படிக்கு நான் அழிக்க மாட்டேன் யார் அழிப்பாரு

சரி இப்போ இப்போ இவருக்கு என்ன நினப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியோகம் சொல்லக்கூடியதான வார்த்தை கத்தருடைய வார்த்தை தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு நான் சொல்லுவேன் மேலான அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இந்த ராஜாவை எகிப்து ராஜாவை கத்தர் தான் ஏற்படுத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கைகளை உயர்த்து வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க அல்ல

அத்தனை தேசத்தினுடைய ராஜாக்களும் கத்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்களே எந்த மாற்றமும் கிடையாது ஐயோ அந்த ஆட்சி வந்துருச்சு இந்திய தேசத்தை அவங்க ஆள்றாங்களே கத்தர் தான் ஏற்படுத்திருக்கிறார் நீ ஜோ பண்ணாது அதுக்கு ரோதமா கத்தர் மாத்த முடியும் கத்த நினைச்சாதான் மாத்த முடியும் ஒரு ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வல்லமையான புரையர் ஆண்டு இந்த கட்சி தான் வரணும் இந்திய தேசத்துலாண்டு அப்படி ஜோம் பண்ணாங்க என்னன்னோ பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் அப்போவே அப்பவே தெரியும் இதுதான் வரும் என்று கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா ராஜாவை ஏற்படுத்த கத்தருப்பா எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க கைகளை உயர்த்தி சத்தமரலிய சொல்லுங்க பார்க்கலாம் இந்த இந்த அறிவை யாருக்கெல்லாம போச்சு தெரியுமா யோசியாக்கு நான் ஒரு ராஜா ஏன் கூட கத்தர் ஆனா அந்த எகிப்தின் ராஜாவோட கத்தர் இருப்பாரா அவனே சொல்றான் அவனே சொல்றான் என்னோட கத்த இருக்கிறாரு நீ எனக்கு உரோதமா யுத்தம் பண்ண வராத உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவன் கீழ்ப்படியில வேத சொல்லுகிறது மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி வேண்டும் என்று சொல்றேன் ரோமரின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து நான்கு வசனங்களை படித்து பாருங்கள் ரோமர் ஒன்று பதிமூணாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து நான்கு வசனங்களை படிக்கும் போது மேலான அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா ஆனா இவன் என்ன செஞ்சான் என்றால் பிரியமானவர்களே கத்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்றதை இவன் நம்ப முடியல அதனால இவனா போய் யுத்தம் பண்ணி அவன் மாட்டிக்கொள்கிறான் கைகளை உயர்த்தி விடாமு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் உங்க மனசில் ஏத்திக்கிங்க கத்தர் எப்பவுமே ஒரு சில காரியங்களை செய்கிறார் என்றா நீங்க சும்மா இருந்துருங்க நீங்களா போய் மாட்டிக்காதீங்க ஒரு சில பேருக்குலாம் ஆண்டவர் செய்ய உதவி செய்ய முடியாது கையை தடுப்பாரு நினைத்துருங்க வேத புக்தம் அப்படிதான் சொல்லுது வேத புத்தகம் அப்படி ஆமாம் செய்வார் வேத புத்தகத்துல படிச்சு பாருங்க காணான் தேசத்தை கொடுத்தது யாரு மாட்டீங்களா காணான் தேசத்தை கொடுத்தது யாரு யார் கொடுத்தா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன் சொன்னது யாரு தேவனா வேற யாருனாவா தேவன் தானே கொடுத்தாரு ஆனா அப்ப நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒவ்வொரு அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்களா மூணாம் அதிகாரத்துல மூணு எட்டுல மெசபோதோமியா வாசித்து பாருங்க மூணு எட்டு படிங்க பாக்கலாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை படிங்க கத்தர் இஸ்ரேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசபோதோமியாவின் ராஜாவாகிய யாரு கத்தர் இஸ்ரேவேலின் மேல் கோபமாகி இசேபதோமிய ராஜாவாகிய சூசான் கையிலே விற்று போட்டு விற்று போட்டது தேவன் விற்று போட்டது கத்தர் மூணு பன்னெண்டு பாருங்க அதே அதிகாரம் மூணு பன்னெண்டு இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கத்தரின் பார்வைக்கு பொலாப்பானதை செய்தார்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள் அவர்கள் கத்தரின் பார்வைக்கு பொலாப்பானதை செய்தபடி கடைசி அரசு வார்த்தை மாத்துறோம் கத்தர் எல்கலோன் என்னும் மோப்பின் ராஜா மோவாப்பின் ராஜாவை இசைவிலுக்கு விரோதமாய் மெல்ல பண்ணினார் யார் பண்ணது கத்தர் புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்க நாலு மூணு வாசிங்க பார்க்கலாம்

நியாயாதிபதிகள் பத்து ஏழு பார்க்கும் போது அம்மோனியருடைய கையில கத்தரே ஒப்பு கொடுத்தார்னு பாக்குறோம் பதிமூணு ஒண்ணுல நியாயாதிபதிகள் பதிமூணு ஒண்ணுல நாற்பது வருஷம் அம்மோனுடைய கையில கொடுத்தாருன்னு பாக்குறோம் இத்தனமும் செய்தது யாருன்னா கத்தர் தான் ஆண்டவர் தான் செய்தார் ஆனா நாம் செய்கிறது என்ன தெரியுமா ஆண்டவர் இதெல்லாம் போய் செய்வாரா கத்தர் இது போய் செய்வாரா செய்வார் ஆண்டவரை விட்டு வழி விலகை போகும்போது நம்ம கையில் பிடிச்சி கொடுத்துருவார் இன்னொருத்தருடைய கையில் பிடிச்சி கொடுத்துருவார் என்னைக்கு இது சரியாகுதோ எப்போ நம்ம மனம் திரும்புகிறோமோ அப்பொழுது தாங்க நம்முடைய பிரச்சனையை மாறும் நம்முடைய விடுதலையை மாறும் நீ ஜபிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது தெரியுமா நீங்கள் போய் யுத்தம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது பாதிப்பு உனக்கு தான் வரும் அப்போ இந்த யோசியாவுக்கு ஒரு பாடம் என்ன பாடம் தெரியுமா என்ன பாடம் தெரியுமா அந்த நேகோவோட கத்தர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டான் என்னோட கத்திருக்கிறான்னு நினைச்சான் யுத்தத்துக்கு போறான் யாருக்கோ யுத்தம் பண்ணும் போது குறுகால போய் இவன் மாட்டிக்கிட்டு இவன் அகால மரணத்துல வாழ வேண்டியவன் பிரகாசிக்க வேண்டியவன் பிரகாசமா இருக்க வேண்டியவன் மறித்து போனான் தேவ சபைய இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் தெரியுமா தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாத ராமீன் வராது பாருங்க கைகளை உயர்த்தி சத்தம் சொல்லுங்க பாக்கலாம் கைகளை உயர்த்தி சத்தம் சொல்லுங்க ஹலை லூயா யோசியா நமக்கு ஒரு பாடம் யோசியா நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமா இருக்கிறது கத்தருடைய சபையே முதல்ல சொன்ன எரேபியாம் என்ன செய்தான் சுயநலத்திற்காக பலிபீடத்தை கட்டினான் பிரகாசிக்க வேண்டியவன் இரண்டாவது இந்த யோசியா இவனும் பிரகாசிக்க வேண்டியவன் கத்திற்காக எழும்ப வேண்டியவன் ஆனால் இவனும் பிரிமானவர்களே பஸ்கா கொண்டான்னா ஆனா செங்களுடைய பிரமாணத்தை விட்டுட்டான் தாவிதின் வழியில் நடந்தான் கத்தரிடத்தில் என்பவன் தானாகவே அவன் கத்தர் அவன் கூட இருக்கிறார் அந்த அதிகாரத்தோட கத்தர் இருக்கிறார் என்று அறியாமல் இவனாவே மாட்டி போனான் மூணாவதாக அந்த தேவனுடைய மனுஷனை மாத்திர சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் இந்த தேவனுடைய மனுஷன் உண்மையாக சொல்ற வேத புத்தகத்தில் சிறந்த மனிதன் சிறந்த மனிதன் அவன் சிறந்திருக்க வேண்டியவன் அவனுடைய மகிமையாய் செயல்பட வேண்டியவன் ஆனால் இவனும் மறித்து போனான் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒரு மூணு காரியத்தை நான் சொல்றேன் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாமும் பிரகாசிக்க வேண்டியவர்கள் ஏன் பிரகாசிக்க முடியல ஏன் பிரகாச முடியல இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இவன் போய் ஒரு காரியத்தை சொல்றான் போய் சொல்றான் அவன் பிரியமானவர்களே இப்படி நீ செய்கிற தாழ்லியும் வெத்தல்லிய நீ வந்து நீ கன்று வைக்கிற ஜனங்களை எருசுலேமில் தேவனுடைய ஆராதனைக்கு நடத்த முடியாது நீ அனுப்ப மாட்டேன்ற அப்படின்னு சொல்கிறான் முதலாவதாக அவன் என்ன செஞ்சிருக்குன்னு தெரியுமா வாசிங்கள் எல்லாரும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க அவன் என்ன செய்கிறான் தெரியுமா வாசி வாசிங்க பார்க்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்தில் இவன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது வாசிங்க

சரி இப்ப என்ன செய்யறான் வாசிங்க பார்க்கலாம் தேவனுடைய மனுஷன் மனுஷன் கத்துடைய வார்த்தையால் கத்தருடைய வார்த்தையால் தெரிந்த அடையாளத்தின் புன் குறித்த அடையாளத்தின்படி வலிப்பிடம் வலிபிடம் வெளித்து சாம்பல் வலிப்பிடத்தில் சாம்பல் வலிபிடத்துக்கு கொற்று போயிற்று அப்பொழுது ராஜா இப்போ பாருங்க இப்ப கேக்குறாரு இப்போ என்னன்னு கேக்குறாரு வாசிங்க அப்பொழுது ராஜா நீ உன் தேவனாகி கத்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிகொண்டு இப்ப இப்ப சொல்றாரு உனக்கு தெரியாம நான் அந்த காரியத்தை செஞ்சுட்டேன் ஐயோ தயவு செய்து நீ எனக்காக வேண்டிக்கொள்ளு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றாரு அப்பொழுது மனுஷன் அப்பொழுது தேவன மனுஷன் விண்ணப்பம் செய்தான் கத்தருடைய மனுஷனை மனுஷன் சமூகத்தின் வேண்டுதல் செய்தான் ராஜாவின் கை முன்னிந்தபடி முதல் ரீசன் இந்த தீர்க்க தரிசி செய்ய வேண்டிய காரணம் என்ன காரியம் என்ன இவன் செய்தது மிக 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 ஒரு புத்தீனமான காரியம் என்னையா புத்தீனமான காரியம் இப்ப கை அப்படி ஆயிடுச்சு இவன் எதற்காக அங்க போனான் தெரியுமா எதற்காக போனான் எரோபியாமே நீ எருசுலேமுக்கு போறாம உன்னுடைய ஜனங்களை இங்கேயே வச்சு தானிலையும் பெத்தாலிலையும் ஒரு கன்றுக்குட்டி குட்டியை வச்சு ஜனங்களை தவறான முறையில் நடத்துறியப்பா நீ மரியாதைய எங்க வா எருசுலேமுக்கு வா அங்க வா அங்க வந்து இடத்துல ஜோமண்ணு நீ வருத்தப்பட்டு ஜோமண்ணு கத்தர் உன் கையை மறுபடியும் முன்போலாக்குவார் என்று இவன் ஒப்பு கொடுத்ததற்கு நேராக நடத்தாமல் இவர் வருத்தப்பட்டு சோமான்றாராம் அண்டபுரே அண்டபுரே மண்ணாங்கட்டி இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் வருத்தப்பட்டு சபைக்கு மனம் திருமாட்டம் ஒப்பு கொடுக்க மாதிரி கிடையாது ஒப்பு கொடுத்ததுல ஜபம் கிடையாது ஒப்பு கொடுத்து ஜபமே போயிடுச்சு இவர் வருத்து ஜோம் என்ற தன்னை வருத்தி அதான வாசிக்கிறோம் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கத்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி ஜபம் செய்தான் ராஜாவின் கை முன்னிருந்தபடி என்ன பண்ணிருக்கணும் இவன் எங்க கொண்டு போயிருக்கணும் எருசலேமுக்கு கொண்டு போயிருக்கணும் வா எருசலேமுக்கு வா அதற்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இதுக்குதான் என்ன என்ன அமைச்சிருக்கிறாரு என்னுடைய பர்பஸ் உன்னிடத்திருந்து வருவதற்கு என்ன தெரியுமா நீ கத்தருடைய பக்கம் திரும்பி இருக்கணும் கத்தருடைய பக்கம் திரும்பி இருக்கணும் ஒப்பு மனம் திரும்பு அப்படின்னு சொல்ல வேண்டியவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா லகுவா வழிய திருப்பி விடுறான் கத்தருடைய சனமே இன்னைக்கு மிக முக்கியமான இந்த தீர்க்க தரிசி மறித்து போவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நான் சொல்லுவேன் தேவச்சனங்கள் ஒப்பு கொடுத்ததற்கு நேரம் நடத்த வேண்டும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கைகளை உயர்த்தி சத்தம்லயே சொல்லுங்க பார்க்கலாம் கைகளை உயர்த்தி சத்தம்லயே சொல்லுங்க பாக்கலாம் ஹலைலோயா ஹலைலோயா ஒப்பு கொடுத்துதல் பாருங்க பாபிலோன் சிறைப்பட்டு போயாச்சு தானியல் என்ன சொல்லி ஜோம் பண்றது தெரியுமா தன்மேல் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஜோம் பண்றான் அந்தவரு நான் பாவம் செஞ்சிட்டப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆனா வசனம் சொல்லுது அந்த பாபிலோனுக்கு போனவங்கள கத்தர் எருசலேமுக்கு கொண்டு வந்தார் கத்தர் எருசலேமுக்கு கொண்டு வந்தார் ஆனா இவனும் இவனும் எருசலேமுக்கு கொண்டு போக வேண்டிய ஆளை இவன் என்ன செய்தான் என்றால் புத்தீனமான காரியத்தினால இவன் செய்தபடினாலே இவன் மறித்து போனான் ரெண்டாவது இவன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா என்ன தெரியுமா தவறு இப்ப இவன் சொல்றான் கை சரியாயிடுச்சு அடுத்தது ராஜா சொல்றாரு வாசிங்கம்மா ஏழாவது வசனம்

கொஞ்சம் வெகுமானத்தை தரேன் அதையும் நீங்க வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவன் என்ன செய்யறான் பாருங்க தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு நீர் எனக்கு உடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நானும் மோடி வருவதில்லை போதும் நல்லா கவனிங்க சூப்பர் என்ன தெரியுமா நீ உன் வீட்டுல பாதி கொடுத்தால நான் எனக்கு என்ன பண்ண வேணாம் தேவையா இல்ல ஆனா ரெண்டாவது இன்னொரு புத்தீனமான காரியம் செய்யற என்ன செய்யற வாசிங்க இந்த ஸ்தலத்திலே அப்பம் புசிப்பதில்லை தண்ணீர் குடிப்பது இதை யாரு அவங்கிட்ட போய் சொல்ல சொன்னா கத்தருக்கும் இவனுக்கும் இருக்க வேண்டிய பிரதிஷ்டை என்னப்பா பிரதிஷ்டு நீ போறியா போற வழில வராத அங்க போய் தண்ணி குடிக்காத அப்பம் குடிக்காத வேலையை முடிச்சுட்டு நேரவா ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியத்தை யாரு கிட்ட சொல்றான் தெரியுமா இந்த எரேபியா கிட்ட தன்னுடைய பிரதர்சையின் ரகசியத்தை சொல்லுகிறான் ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு புத்தீனமான காரியம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இப்படி ஆக்கும் நான் இப்படி பிரதர் பண்ணி பிரதர்சியோடு இருக்கிறேன் நான் இப்படி பிரதர்சியோடு வாழ்றேன் ஆ இன்னைக்கு நான் ஃபுல்லா நான் சாப்பிட மாட்டேன் பிரதிஷ்டை ஆமா தலிலால் மலையில மடியில் போய் சொன்னார் என்னுடைய பிரத எங்க இருக்கு தெரியுமா என் முடியிலே இருக்குது முடிஞ்சு கதை இவன் வாழ்க்கையில் பிரதிஷ்டையை இவனுடைய தேவனுக்காக வல்லமையா எழும்ப வேண்டிய அந்த இந்த தீர்க்க தரிசி தேவனுக்கும் இவனுக்கும் ரகசிய பிரமாணம் இருக்குதுங்க ரகசிய காப்பீடு இருக்குதுங்க ரகசியமா வைக்க வேண்டியது சில லூசுங்க எல்லாத்தையும் வெளில சொல்லிடுறது எல்லாத்தையும் சொல்லிடுறது எல்லாருக்கும் தேவனுக்கும் உனக்கும் மறைவா இருக்க வேண்டியது கணவன் மனைவி மறைவா இருக்க வேண்டிய உறவு அது மறைவா தேவனுக்கும் உனக்கும் இருக்க வேண்டிய பர்சனல் நீ பப்ளிகா போட்டு சொல்லினா அவமானமும் நீங்கையும் உனக்குத்தான் ரகசிய காப்பீடு இருக்கணும் நமக்கு தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு இதை சொன்னானே கூட யார் கேட்ட தெரியுமா பிசாசு கேட்டாங்க நான் சொல்லுவேன் இவன் புத்தினமாய் அவன் மறிப்பதற்கு வல்லமையாய் பயன்படுத்த வேண்டிய இந்த தீர்க்கதரிசி பிரதர்சியான தீர்க்கதரிசி அவன் பாதிலே மறித்து போனான் என்றால் புத்தீனம் என்ன தெரியுமா ரகசியமா நீ ஜோமன்றியா பசன வச்சுக்கோ உன் ஜப ஜீவியத்தை போய் பப்ளிசிட்டி பண்ணாத பப்ளிக் பண்ணாத பெருமையா சொல்லாத அடுத்தது வரும் உன் ஜபத்துக்கே ஆப்பு அடுத்தது வரும் உன்னுடைய பரிசுத்தம் நான் சினிமா பார்க்க மாட்டேன் நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் இது பண்ண மாட்டேன் சொல்றதில் இல்லை பரிசுத்தம் வார்த்தைகள் இல்லை வெளத்தில் இருக்கிறது இன்னும் கூட அப்படி சொல்லுவாங்க நான் ஜோம்னா அப்படி நடக்கும் தெரியுமா இப்படி ஆகும் தெரியுமா அப்படி ஆகும் தெரியுமா சொல்லாதீங்க இது உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரகசியம் எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க கைகளை உயர்த்தியாமின்னு சொல்ல மாட்டீங்களா அதை நான் அப்படியே சொல்லிட்டேன்ல இப்படி எல்லாரும் செய்திக்கலாம் அல்லையா வராது மத்திய ஒன்றே ஒன்று பாவம் இது கத்திகிட்டு இருக்குது யார் பார்த்தா பிள்ளையோ தெரில ராமன் சொல்லுங்க கைகளை உயர்த்தி அலை இலோயா ஏத்த சொல்றீங்க ராமன் சொல்கிறீங்க அலை இலோயா ரகசியமாக வேங்க நல்லா கவனிங்களேன் வேத புத்தகத்தில் தானியளுடைய சம்பவத்தை கவனிங்க ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படலாகாது என்று சொல்லி எங்க தீர்மானம் பண்ணா இறுதியத்தில் தீர்மானம் பண்ணானுங்க இப்போ பிரதானி வரோம் அங்க போய் சார் நான் வந்து ராஜாவுடைய போஜனத்தினால நான் என்ன பண்ண மாட்டேன் தீட்டுப்பட மாட்டேன்னு சொன்னானா சொல்லலைங்க அவன் என்ன சொன்னான் தெரியுமா பத்து நாள் பாருங்க சார் என்ன என் முகமும் என் ஞானமும் சேஞ்சாச்சுன்னா என்னுடைய உடலுடைய பருவம் சேஞ்சாச்சுன்னா நீ ஓகே நீ கொடுக்குற சாப்பாட்டை நான் சாப்பிட்டுறேன் அந்த பிரதானி என்ன செய்கிறேன் தெரியுமா பத்து நாள் பார்த்தான் அங்க இருந்த வாலிபர்களை பார்க்கல இந்த மூன்று வாலிபர்கள் பிரகாசித்து இருந்தார்கள் ரகசியத்தை வெல்ல சொல்ல பிரதிஷ்டியை வெளில சொல்ல நம்மால் எல்லாத்தையும் வெளில சொல்றது டம் கடிச்சு சுத்தி நிற்குது நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஆக்கும் அப்படி அப்படி இப்படி அதான் ஆ ஊன்றது ஒண்ணு இருக்கு அது கடைசியில் இன்னைக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க நீ வல்லமையாக பயன்படுத்த வேண்டிய மகள் நீ வல்லமையாய் பயன்படுத்த வேண்டிய மகன் ரகசியத்தை காத்துக்கோ உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு பயங்கரமான ரகசியம் உன் குடும்ப பிரச்சனை ரகசியம் ஜாக்கிரத உன் கனவு மனைவி பிரச்சனையை போயிட்டு அக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத என் அக்கா மாறி என் தம்பி மாறி எல்லாத்தையும் கொட்டின சத்தனி உன் வாழ்க்கை சின்ன பண்ண வாழும் நீ வாழ வேண்டியவன் நீ ஜீவிக்க வேண்டிய ஆளு நாசமா போயிரும் வாழ்க்கை சாக்கிரத கத்தை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் என் தேவனுக்கும் சொல்லுங்க என் தேவனுக்கும் எனக்கும் ரகசிய காப்பீடு அலியா சொல்லுங்களேன் அலைலோயா சத்தமா சொல்லுங்க லோய்யா ஹலோ சத்தம் சொல்லுங்க பிரகாசிக்க வேண்டியவன் என்ன செஞ்சான் தெரியுமா இந்த கிழட்டு தீர்க்கதரிசின்னு ஒருத்தன் என்ன செஞ்சான் தெரியுமா ஏன்னா அங்க இருந்து எங்க வந்துடும் நியூஸு இந்த கிழட்டு தீர்க்கதரிசி அவன் சொல்றான் பொய் சொன்னத அவன் வந்து சொல்லும்போது இவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா அவனோட புறப்பட்டு போயிட்டான் வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்து எங்க இருக்குது

இந்த கிழவன் கிட்ட சொல்லிட்டாங்க கிழவனாகிய தீர்க்க தரிசனம் சொல்லுது வாசிங்க அடுத்தது அப்பொழுது அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழியே போனான் என்று அவர்களை கேட்டான் யூதாவிலிருந்து வந்த தேவடைய மனுஷன் போன வழியை இன்னதென்று அவன் குமார்கள் பார்த்தபடியால் அவன் தன் குமாருடனே கழுதையின் மேல் சேலம் வைத்துக் கொடுங்கள் என்றான் அவர்கள் மேல் சேலம் வைத்து கொடுத்த பின்பு அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தை உட்கார்ந்து அவனை கண்டு அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவையான மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான்

பாசிங் அடுத்து ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியே போன வழியே திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான் அதற்கவன் அதற்கவன் உம்மை போல நான் உம்மை போல இதுதாங்க தந்திரம் பிசாசுனுடைய தந்திரம் பாருங்க உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி

ரெண்டு காரியங்கள் நடக்குது ஒன்று ஒன்று சொல்லுக பார்க்கல என்ன தெரியுமா தேவனுடைய தீர்க்கதரிசி தரிசி சொல்லுக பார்க்கல ஒன்று என்னது ரெண்டாவது கிழட்டு தீர்க்கதரிசி தரிசி எல்லாம் சொல்லுங்கள் ஒன்று யார் எல்லாம் சொல்லுங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு யார் தேவனுடைய தீர்க்கதரிசி தரிசி ரெண்டாவது யார் கிழவிட்டு கிழட்டு தீர்க்கதரிசி இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி தரிசி யார்னா அவர் தான் நமக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவர் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் நமக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய தீர்க்கதரிசி ஏன்னா ஆவியானவர் எங்கே தங்கி தங்கி இருக்கிறார் பார்க்கலாம் தீர்க்கதரிசி என்பது நமக்குள்ளே தங்கி வாசம் ஆவியானவருக்கு ஒப்பா இருக்கிறது கிழட்டு தீர்க்கதரிசி யார் தெரியுமா அதுதான் நம்முடைய மாம்சம் அதுதான் நம்முடைய மாம்சத்துக்கு ஒப்பா இருக்குது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இது எப்ப பிறந்தோம் அப்படின்னா சரி இப்போ இந்த கிழவன் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்ல நம்ம மாம்சம் சொல்றோம் பாத்தீங்களா இந்த மாம்சம் இப்போ நான் பிறந்து எத்தனை வருஷம் தான் நாற்பது வருஷம் ஆகுது இந்த பூமிக்கு நான் வந்து எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது ஆனா நான் அபிஷேகம் பெற்று ஆவியானவர் எனக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னா இருபது வருஷம் ஆகுது அப்ப எதற்கு பலன் அதிகம் நாங்க பேச மாட்டேன்றீங்க எதற்கு பலன் அதிகம் மாம்சத்துக்கு பலன் அதிகமா ஆவியானவர் உள்ள இருக்கிறதுக்கு பலன் அதிகமா மாம்சத்துக்கு தான் பலன் அதிகம் அதுக்கு தான் அதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுதுன்னா கிழட்டு தீர்க்கதரிசிக்கு ஒப்பிட்டு பேசுகிறது உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு என்ன தெரியுமா தேவனுடைய தீர்க்கதரிசி உள்ள ஆவியானவர் தங்கியிருக்கிறார் சரி ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் கத்தனுடைய வார்த்தையை அவன் உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை இவன் கத்தருடைய வார்த்தை என்ன வார்த்தை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ போய் திரும்பி வராம வேற வழியில வந்துரு போற இடத்துல தண்ணீரும் நம்பாததுனால எதற்கு செவி கொடுத்தான் என்றால் இந்த கிழட்டு தீர்க்கதரிசி தரிசி கிழட்டு தீர்க்கதரிசி அதான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே அவன் விழுந்து போனான் எத்தனை பேர் சொல்றீங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சில பேர் விழுந்து போகிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா கத்தருடைய வார்த்தையை உறுதியாக நம்ப முடியல நமக்கேன் டவுட் வந்துடுது கத்தர் தான் ஜெபிக்க சொன்னாரா கத்தர் தான் உபவாசம் போட சொன்னாரா கத்தர் தான் அப்படி நடத்துறாரா இப்படி இப்படி போதே இப்படி நடக்குதே ஆண்டவ தான் செஞ்சாரா நமக்குள்ளே டவுட் வருது ஏன் தெரியுமா மாம்சம் பலம் இருக்கிறது ஆனா நான் சொல்லுவேன் நமக்குள்ளே ஆவியானவர் வார்த்தை என்று அந்த அச்சு ஆணியை நமக்குள்ளே அழுத்திருப்பார் என்றால் என்ன ஏது சொன்னாலும் நான் செவி கொடுக்கவே மாட்டேன் கைகளை ராமேன் சொல்றீங்க கைகள உயர்த்து ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம் உண்டாவதாக ஏனென்று சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார் ஏன் இப்படி நடந்தது வாசிங்க இப்ப என்ன பாக்கலாம் அதே பதிமூணாம் அதிகாரம் இந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம் பாருங்க எடுத்துக்கொள்வோம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிங்க அவன் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசி திரும்பி கொண்டு வந்தான் வந்தவன் வந்தவன் அவனுக்கு அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தான் அவன் போன பிற்பாடு அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது அவனை கொன்று போட்டது அவன் பிரேதம் வழியிலே அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது கழுதை அதன் அண்டையிலே நின்றது கழுதை அவன் அண்டையிலே நிறந்தது சிங்கமும் சிங்கமும் பிரேத அண்டையிலே நின்றது ஒரு சிங்கம் என்ன பண்ணிருக்கணும்பா சொல்லுங்க சிங்கம் என்ன பண்ணிருக்கணும் ஒரு மனுஷன கொலை பண்ணிருச்சு சிங்கம் என்ன பண்ணிருக்கணும் கை தலையா கால் தலையா அந்த சதைகளை பிடிச்சு என்ன பண்ணிருக்கணும் சாப்பிட்டு இருக்கணும் ஆனா இந்த சிங்கம் என்ன செய்து தெரியுமா எங்க நிக்குது சொல்லுங்க எங்க நிக்குது அந்த பிரேதத்தின் நடுவில் நிக்கிறது கூடவும் கழுத நிக்குது கழுதையும் ஒண்ணு பண்ணல இது என்ன தெரியுமா அதுதான் யூத சிங்கம் நியாயம் தீர்த்து விட்டார் யூத ராஜசிங்கம் அங்க வந்தார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே யூதாவின் ராஜசிங்கமாக இயேசு அந்த தீர்க்கதரிசிக்கு நியாயம் தீர்த்து விட்டார் சிங்கம் கடிச்சு சாப்பிட்டு கடிக்காததுனால ரீசன் அதுதான் சும்மா கிடையாது நான் கத்தருடைய சபைக்கு ரொம்ப தாழ்மையா சொல்லுவேன் இந்த மூணு பேர் நமக்கு ஒரு பாடம் இரபியா வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டும் யோசியா அவனும் வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டும் தேவனுடைய தீர்க்கதரிசி அவனும் வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டியவன் பலிபீடத்துல தீபம் போல எரிய வேண்டியவர்கள் மறித்து போனார்களே நீங்களும் நானும் இருக்கிறோம் சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டுமே அனல் மூட்டுமே சுயநலத்துக்காக பலிபிடத்தை கட்டுகிறாயா எதற்காக தேவனை தேடுகிறாய் நீ எதற்காக தேவனுக்கு பலிபிடத்தை கட்டுகிறாய் சுயநலத்திற்காக தேவனை விட்டு விக்கிரகாரதனை உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் வேலை உன் புருஷன் தேவனை விட்டுட்டோம் தேவன் கொடுத்த மனைவியை பார்க்கிறோம் தேவனை விட்டுட்டோம் தேவன் கொடுத்த வேலையை பார்க்கிறோம் தேவனை விட்டுட்டோம் தேவன் கொடுத்ததான சகல விதமான பொருட்களை பார்க்கிறோம் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம் லாபமான அனத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணி விடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுகிறேன் இரண்டாவது அகசியாவே யோசியாவே நீ வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டியவன் ஆனால் நீயோ தேவையில்லாம நீயே போய் மாட்டிக்கிட்டியாப்பா தேவையில்லாம மூக்க நுழைச்சிட்டியப்பா நீ எப்பவோ நீ எப்படி பிரகாசிக்க வேண்டியது தெரியுமா நீ அழகா பஸ்கா என்ற பலிபிடத்தை கட்டின ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா சும்மா இல்லாம போய் மாட்டிக்கிட்டியே மூணாவதாக அந்த தீர்க்கதர்சி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனதுல அவ அந்த அதாவது அகசியா தேவனுடைய வார்த்தையின் கீழ்படியாமல் போனதுனால விலை வந்துச்சு ஆனா இந்த தீர்க்கதர்சி இவன் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணல தெரியுமா செவி கொடுக்கலங்க உள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டான் வல்லமையா பிரகாசிக்க வேண்டுவன் மாண்டு போனான் இந்த மூன்று பேர் நமக்கு ஒரு பாடமா இருக்கிறது ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இது கடைசி காலம் நாம் ஒவ்வொருத்தரும் பரலோகத்து போவதற்கு இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் எல்லார் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா எல்லார் கண்களை மூடி அண்டபுரே நண்டியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா ஹாலை லூயாலை

பணி போடு கைகளை உயர்த்தி கல் இந்த போல நீங்க அழத்தீங்க ஆனா நாங்க சுய லாபத்திற்கு பலிபடுத்த கட்டுறோம் எங்களுக்குள்ள ஏன் விசுவாசம் குறைந்து போனது நாங்க இப்படி இருக்க மாட்டோம் எங்களை தெரிந்து கொண்டவர் நீர்தான் ஆனா நாங்களாகவே ஒரு வழிபடுத்த கட்டி எங்க சுய லாபத்திற்கென்று நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளாதபடி தேவ சித்தத்துக்கு எங்கள் வாழ்க்கை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா புரே ஒருவேளை யோசியாவை போல அண்டபுரே வாக்கு தத்தத்தின்படி பிறந்திருந்தாலும் அண்டபுரே தாவிதின் வழியிலே நடந்திருந்தாலும் பஸ்காவை ஆசரித்தாலும் ஆனா அதிகாரத்துக்கு கீழ்படியாம தேவன் ராஜாவோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நாங்க கீழ்படியாம ரெண்டாவது நாங்க சும்மா இல்லாம நாங்களாவே நாங்க பிரச்சனையை தேடி வைத்துக் கொண்டு தாவிதனுடைய வம்சத்துல வந்திருந்தாலும் தாவிதை போல நாங்க கேள் கேட்காம நாங்க செய்திருப்போம் மன்னிச்சிருங்க அண்டபரை இனி அப்படி நாங்க இருக்க கூடாதுப்பா தேவனுடைய மனுஷன் ஆகிய நாங்களும் அந்த தீர்க்கதரிசி செய்ததை போல வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டிய தீர்க்கதரிசி ஆண்டவரே அண்டபர ஆனா ரகசியத்தை சொல்லிட்டு தேவன் பக்கமாய் ஒப்புவிக்க வேண்டிய காரியத்துக்கு திருப்பாம ரகசியத்தை சொல்லிட்டு மாத்திரம் பொய்க்கு தான் செவியை சாச்சிட்டானா ஆண்டவர் பிரதிஷ்டியே போயிருச்சு அப்பா அப்படி இருக்க கூடாது நாங்க இப்ப நாங்க முடிவு எடுக்கிறோம் அண்டவர எங்க பலிபீட உங்க உண்மைக்கு முன்னாடி நிக்கணும் அண்டவர நாங்க வந்து உமக்கு முன்னாடி நிக்கணும் ஆண்டவரே நாங்க எங்க பிரதிஷ்டையோ எங்களுடைய அழைப்பையோ எங்களுடைய தெரிந்து கொள்ளதிலையோ நாங்கள் இழந்து போகாதபடி கிருபை செய்யும் இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ கத்தரை அப்படியே நடத்துங்கப்பா கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆன்லைன் பாக்குற இங்க வந்து இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என்னுடைய கத்தராகி இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகி தேனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அண்ணின் சமாதான பாதுகாப்போம் இன்றும் என்றும் அனைத்து பரிசுத்தம் வாண்ட கூட என்றென்று நிலைத்திருந்து திருந்து காப்பதாக ஆமையெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்கள் மரவா அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கியும் பிராணனை அழிவிக்க விளக்கி மீட்டு கிருபையினாலும் இறக்கங்களாலும் முடி நன்மை நாளும் வாயை திருப்தியாக்குகிறா கழுகுக்கு சமமான வயதை திரும்ப வாழவேது போல் ஆகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதி நியாயத்து செய்கிறார் என்பது ஆமேன் 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 கத்தர் உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக வசனத்துக்கு தாழ்த்தி ஒப்பி கத்தர் பெரிய காரணம் செய்வார் காட் பஸ்யா